ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் அகைன் ஏபிடி சோர்ஸ் கோட் மூலமாக கோகுல் குமார் உங்களை மீட் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இன்றைக்கி எல்லாம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறோம்னு ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். நிறைய பேர் வந்து பேரண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் என்ன வேகன்சி வரும், எப்போ இந்த சீட் ஃபில் ஆகும் பார்த்துட்டு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான சீட் மேட்ரிக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஜென்ரலில் பார்த்தோம்னா ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கோட்டா அதை 12.5 lakhs ஃபீஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு 142 சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. மலையாள மைனாரிட்டிக்கு வந்து 01 சீட் அவைலபிளாக இருக்குது, அண்ட் தெலுங்கு மைனாரிட்டிக்கு 45, அண்ட் என்ஆர்ஐ லேப் சீட் வந்து 207 சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. என்னென்ன காலேஜஸில் இருக்குது அப்படிங்கிறதையும் ஸ்பிட்டப் வைஸாக பார்த்துருவோம். இது உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். பிஎஸ்சியை பொறுத்தவரை ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கோட்டா அதை 12.5 lakh 50,000 lakhs ரைட். ஸோ அதுக்கான சீட் 24 சீட்ஸ் இருக்குது. ஸ்ரீ மூகாம்பிகாவில் ஜென்ரல் 02 சீட்ஸ், மலையாள மைனாரிட்டி 1 சீட் இருக்குது, என்ஆர்ஐ லேப் சீட் 11 இருக்குது. என்ஆர்ஐ லேப் சீட்டை பொறுத்தவரை ஃபீஸ் வந்து 20 lakhs 50,000 rupees, அதுதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் என்ஆர்ஐ லேப்ஸ்க்கு. ரைட்ஸ், குட். ஸோ கற்பகம் விநாயகர் காலேஜை பொறுத்தவரை 4 சீட்ஸ் வந்து ஜென்ரலில் வேகன்சி இருக்குது. அதை சேம் டைம் என்ஆர்ஐ பொறுத்தவரை 12 சீட்ஸ் வேகன்சி இருக்குது. வேளாங்கல் மெடிக்கல் காலேஜில் 4 சீட்ஸ் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டில் வேகன்சி இருக்குது. அகெயின் 2 சீட்ஸ் என்ஆர்ஐ லேப்ஸில் இருக்குது. எஸ்ஆர்எம் திருச்சியை பொறுத்தவரை 2 சீட்ஸ் ஜென்ரலில் வேகன்சி இருக்குது, அண்ட் 14 சீட்ஸ் வந்து என்ஆர்ஐ லேப் சீட்ஸில் வேகன்சி இருக்குது. தாகூர் காலேஜை பொறுத்தவரை 3 சீட்ஸ் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வேகன்சி இருக்குது, 23 சீட்ஸ் வந்து என்ஆர்ஐ லேப்ஸில் வேகன்சி இருக்குது. தனலட்சுமி சீனிவாசனை பொறுத்தவரை அது 3 சீட்ஸ் ஜென்ரலாக இருக்குது. தெலுங்கு மேனாரிட்டினால 34 சீட்ஸ் தெலுங்கு மேனாரிட்டியில் சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. 22 சீட்ஸ் என்ஆர்ஐ லேப் சீட்ஸு அவைலபிளாக இருக்குது. இதுதான் இது இந்த தீஸ் காலேஜஸில். ஃபர்தராக நெக்ஸ்ட் காலேஜஸ் என்னென்ன இருக்குங்கிறத ஸ்பிட்டப்போட மூவ் பண்ணலாம். மேல்மருவத்தில் பொறுத்தவரை ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கோட்டில் 3 சீட்ஸ், என்ஆர்ஐ லேப் சீட் 19. கற்பகம் ஃபேக்கல்ட்டியை பொறுத்தவரை 3-5 சீட்ஸ் ஜென்ரலில் இருக்குது, அண்ட் 1 சீட் தெலுங்கு மைனாரிட்டி, அண்ட் 20 சீட்ஸ் என்ஆர்ஐ லேப்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். மாதா காலேஜை பொறுத்தவரை 9 சீட்ஸ் வந்து ஜென்ரலில் ஓப்பனிங் இருக்குது, 23 சீட்ஸ் என்ஆர்ஐ லேப்ஸில். அன்னபூர்ணா பொறுத்தவரை 7 சீட்ஸ் ஜென்ரலில், 10 சீட்ஸ் தெலுங்கு மைனாரிட்டி, அண்ட் 22 சீட்ஸ் லேப்ஸில். கேஎம்சிஹெச்சில் 9 சீட்ஸ் ஜென்ரலில் இருக்குது, பனிமலையில் 2 சீட்ஸ் ஜென்ரல், 16 சீட்ஸ் என்ஆர்ஐயில் லேப்ஸில் இருக்குது. என்ஆர் லேப் சீட்ஸ் 16 அவைலபிளாக இருக்குது. இந்திரா பொறுத்தவரை 12 சீட்ஸ் ஜென்ரல், அண்ட் 23 சீட்ஸ் வந்து என்ஆர் லேப்ஸ் அவைலபிளாக சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. குட். அண்ட் ப்ளஸ் சிஎம்சியை பொறுத்தவரை 1 சீட் மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் 1 சீட் அவைலபிளாக இருக்குது. சி முத்துக்குமரனில் 52 சீட்ஸ் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கோட்டா, அதாவது 12.5 lakhs லீக்கில் அவைலபிளாக இருக்குது. இது ஒரு ஹாப்பியான நியூஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே. குட். ஸோ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 142 சீட்ஸ் வந்து ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கோட்டா, அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் 12.5 lakhs. மலையாள மைனாரிட்டியில் 1 சீட்டு, தெலுங்கு மைனாரிட்டியில் 45, என்ஆர்ஐ லேப் சீட் 207 சீட்ஸ், இது 20.5 lakhs சீட்ஸில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவை கிளாரிஃபிகேஷன்ஸ்னால் டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.